என்னம்மா சட்னில உப்பு இல்ல? இன்னுமா நீ உப்பு போட்டு சாப்பிடுற? அல்லோ காலையில 8 மணிக்கு ஒரு ஆம்பளை வீட்ல இருந்தானா அந்த வீடு விளங்காதுடா. அதான் நீ வேலைக்கு கிளம்பிட்டல்ல போ. வீடு விளங்கட்டும். நான் ஒன்ன சொன்னா நீ என்ன சொல்ற? 26 வயசாச்சு. ஒரு வேலை வெட்டிக்கு போகல. எந்த நேரமும் இட்லி சட்னின்னு ஏறும மாட்டு முண்டம். மா, இவரு போ சொல்லுமா கண்ணு வைக்க போறாரு. நீ சாப்பிடுற சாப்பாட்டுக்கு கண்ணு வைக்க முடியாதுடா. இந்த வீட்டை அடகுதான் வைக்கணும். உங்ககிட்ட போய் சொல்றேன் பாரு. எல்லாம் என் நேரம்டா நேரம். வெணி என்னம்மா அந்த மாவை எடுத்துட்டு வாமா. இப்பதானமா கொண்டு வந்து கொடுத்தேன். அண்ணன் தான் 6 இடு சாப்பிடுவான்னு உனக்கு தெரியாதாமா? நீமா உன்னை யாருப்பா சொன்னது? நீதான் 7 இடு சாப்பிடுவியே. எல்லாத்துக்கும் நக்கல் நையாண்டியா மாறி போச்சு. இவ்வளவு சொல்றமே கொஞ்சமாச்சு ரோசம் இருக்காடா? திட்டுற உங்களுக்கே இல்ல, திங்குற எனக்கு ஏன் இருக்கணும்? ஏய் யாருக்குடா ரோசம் இல்ல? எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னார். 12 வயசுல வீட்டை விட்டு வெளியேறினேன். 18 வயசுல மளிகை கடை வச்ச. மளிகை கடை தானே வச்ச? என்னமோ மல்டிபிளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டின மாதிரி பேசுற. நானாச்சு மளிகை கடை வச்ச. நீ என்ன வச்ச? உங்க அம்மா கழுத்துல கிடந்த செயினா அடகு வச்ச. உன் தங்கச்சி போட்டிருந்த தோட்டம் வித்து தின்ன. புது பைக் வாங்கி கொடுத்த. அதையும் கண்டம் பண்ணிட்டேடா திண்ட கர்மம். ஹலோ சும்மா இருங்க, நாங்களும் வருவோம். வந்துட்டாரு வள்ளூர். வெற்றிவேல் வீரவேல் சுத்திட்டு இருந்த பையக பெருமையா
கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. கடமை போடா எருமை, எனக்குன்னு வந்து பிறந்திருக்குவார். இவங்க வேறையா அங்கிள்? தலைவர் இல்ல. தலைவர்னா யாருப்பா? காமராஜரா? அண்ணாவா? எங்க மன்றத்து தலை உள்ள இல்ல. அது ஒரு வெட்டி முண்டம், நீங்க வீணா போன தண்டம். வந்து சேர்ந்திருக்காங்க பாரு, காட்டுல திரியிற காண்டா மிருகம் மாதிரி. தலை தலை என்னடா ஜீனியர்? சில பேரு நம்ம மன்றத்தில் சேர்றதுக்காக வந்திருக்காங்க. எப்ப இருந்து மண்டத்துல இருக்கீங்க? மனிதல இருந்து மண்டத்துல இருக்க. நீங்க? மாவீரன்ல இருந்து இருக்கேன். ஓ 90ஸா? 80ஸ். உன் கூட போட்டோ எடுக்கணும்னு பிரியப்படுறாங்க. என் கூடவா? நீங்க ஜீனியர்ஸ். உங்க கூட ஒரு போட்டோ எடுத்தா ஏரியால ஒரு கெத்தா இருக்கும். தல புரிஞ்சிக்கவே மாட்டேன். எத்தரலாம் பாஸ் அப்படி எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. கொஞ்சம் தெரியுது ஜி. நீங்க கொஞ்சம் லெஃப்ட் வாங்க. மாவீரன் ரைட்ல வாங்க ஜி. நீங்க உள்ள வாங்க. இப்போ பக்க கொஞ்சம் சிரிங்க. எப்ப பார்த்தாலும் வாசல் நின்னு மாநாடு போட வேண்டியது. இதே பொழப்பா போச்சு. உங்களை இம்சங்க. என்ன ஜி மூஞ்சில தண்ணியா ஊத்துறாங்க? பச்சை தண்ணி தானே ஊத்துனாங்க. சுடு தண்ணியா ஊத்துனாங்க. தொடச்சுக்கிட்டு நெல்லு. இப்பதான் சூப்பரா இருக்கீங்க. கொஞ்சம் சீரிங்க. இந்தாப்பா. நான் ஒரு எல்லை விட்டேன். என்னப்பா ஆள் டல்லா இருக்க? கண்ணு சூடாயிடுச்சு. டெய்லி ரெண்டு எல்லையும் சாப்பிடணும், அப்பதான் சரியா போகும். டாக்டரே ஒண்ணுதான் சொல்றாரு, நீ ரெண்டு சாப்பிட சொல்ற. இந்தா. ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்து தரேன் பண்ணனும். லோக்கலா? இல்ல. எஸ்டிடியா? இல்ல. அப்புறம் ஐஎஸ்டியா? உள்ள போ. ஐஎஸ்டினா என்ன? ஃபாரின் கால்ஸ், சிங்கப்பூர், மலேசியா. ஐயையோ, நமக்கு அங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எல்லாம் லோக்கல் தான். வியாசர்பாடி, பெரம்பூர். வெளியில காயின் பாக்ஸ் இருக்கு,
போய் பேசு. என்கிட்ட 5 ரூபீஸ் இருக்கு. உங்ககிட்ட 500 ரூபீஸ் இருக்கா? குடு. பட் உங்க ஸ்மைல் ரொம்ப சூப்பருங்க. சீப்பா. தேங்க் யூ. ஹலோ அச்சி, முருகன் பேசுறேன்டா. புது நம்பர் இருந்து கூப்பிடுற. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. சரக்குக்கு உசார் பண்ணிட்டியா? சீ, லைஃப்ல வைஃப் மீட் பண்ணிட்டேன்டா. யாரு மச்சி ஃபிகர்? எப்படி இருப்பா? கண்ணுன்னா அதாண்டா கண்ணு, கழுத்துன்னா அதாண்டா கழுத்து, ஐயையோ கலருன்னா அவதாண்டா கலர், ஐயையோ சுண்டி விட்டா ரத்தம் வரும். சுண்டாமா விட்டா? ஏய் சீ மைடா. ஐயோ ஆரம்பிச்சிட்டோம். நான் காயலங்கட ஓட்ட மறந்து புட்ட வீட்ட, உன்னை பார்த்து கண்ணை பார்த்து கட்டுறனே கோட்டை, கலைச்சிடாத ரூட்ட. நான் காயலங்கட ஓட்ட மறந்து புட்ட வீட்ட, உன்னை பார்த்து கண்ணை பார்த்து கட்டுறனே கோட்டை, கலைச்சிடாத ரூட்ட. காதல் விட்டால கடிதா, கண்ணு வச்சா சங்கதிதா. காதல் விட்டால கடிதா, கண்ணில் வச்சா சங்கதிதா. காதல் விட்டால கடிதா, கண்ணில் வச்சா சங்கதிதா. நான் காயலங்கட ஓட்ட மறந்து புட்ட வீட்ட, உன்னை பார்த்து கண்ணை பார்த்து கட்டுறேன்னு கோட்டை, கலைச்சிடாத ரூட்ட. ஒரே ஒரு குவார்ட்டர், ரெண்டு பாக்கெட் வாட்டர், ஒரே ஒரு பிளாஸ்டிக் டம்ளர், ஒவ்வொன்னு தான் வாழ்க்கை ஓடிச்சு. ஒரே ஒரு பார்வை, 1000 வாட்ஸ் போல கரண்ட் கட்டி லைட்டு எரிஞ்சிச்சு. ஓவர் நைட் லைஃப் மாறிச்சு. காத்திருந்து காலிங் பெல்ல அழுத்தி தொலைச்சிட்ட. காப்பரேஷன் கிரவுண்டு என்ன, ஃபுட்பால் ஆடிட்ட. பீர் பாட்டில் போல என்ன பொங்க வச்சிட்ட. காதல் விட்டால கடிதா, கண்ணில் வச்சா சங்கதிதா. காதல் விட்டால கடிதா, கண்ணில் வச்சா சங்கதிதா. நான் காயலங்கட ஓட்ட மறந்து புட்ட வீட்ட, உன்னை பார்த்து கண்ணை பார்த்து கட்டுறனே கோட்டை, கலைச்சிடாத ரூட்ட. இந்த சந்தில நின்னு பாக்குறது, சாமி கும்பிடும் போது பாக்குறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்புறம் ஏன் அன்னைக்கு என்ன பார்த்து சிரிச்ச? நீ கேவலமா இளநீ குடிச்ச, ரொம்ப கேவலமா இருந்துச்சு, அதான் சிரிச்சேன். அவ்வளோ பேர் நின்னாங்கல்ல, ஏன் என்னை பார்த்து மட்டும் சிரிச்ச? லவ் தானே, லவ் தான், லவ் தான் இப்படி எல்லாம் பண்ணும். நானும் சிங்களாலே, நீ தான் நம்ம தாவு. ஓகே சொன்னா கூட்டி போறேன், ஏசி போட்ட போறோம் மாலு, நைட்டி போட்ட நலவு, நாலு பூரா கனவு. கோலம் போட்டு நிமிந்து பார்த்தா கொட்டு தடி சூப்பர் அழகு. பின்னி மில்லு பக்கத்துல நிக்க வச்சுட்டா,
பட்டினியாலே தினைட்டு படுக்க வச்சுட்ட வாண்டடா என்னோட லவ்வர் ஆயிட்ட காதல் உட்டால கடிதான் கண்ணில் வச்சா சங்கதிதான் காதல் உட்டால கடிதான் கண்ணில் வச்சா சங்கதிதான் கைலாங்கட்ட ஓட்ட மறந்து புட்ட வீட்ட உன்ன பார்த்து கண்ண பார்த்து கத்துறனே கோட்ட கலச்சிடாத ரூட்ட காதல் உட்டால கடிதா கண்ணு வச்சா சங்கதிதா காதல் உட்டால கடிதா கண்ணில் வச்சா சங்கதிதா காதல் உட்டால கடிதா கண்ணில் வச்சா சங்கதிதா என்னடா காலங்காத்தலை நரி மாதிரி ஊழ விடுற தலைவர் இல்ல தலைவர் தொண்டனு முள்ளம்பனி மாதிரி பசங்களை போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சே எதுக்குடா தலைவர் போஸ்ட் ஓட்டுனானுங்க சந்தேக கேஸ்ல அழிப்பு போயிட்டானுங்க ஏரியா பாரதி நகர் இன்ஸ்பெக்டர் தனசேகர் வெயிட் பண்ணு வரேன் சீக்கிரம் வா பொழுதுற கிழந்துற போறானுங்க ஸ்டேஷன் திறந்திருக்குமாடா டயத்துக்கு மூடுறதுக்கு அது என்ன டாஸ்மார்க்கா திறந்திருக்கும் போ வா சரி போ 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 சொல்லு 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 பாம்பல 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 என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண டீக்கடா டீக்கடா வச்சிருந்தேன் என்ன சார் சொல்றான் டெரர் கை சார் பாம் மூர்த்தினா பாம்பேவே அலறும் பல இடத்துல குட்டு வச்சிருக்கான் எங்க எங்க எல்லாம் வச்ச பெட்டி கடை மல்லிகை கடை நகைக்கடை துணிக்கடை பெட்ரோல் பங்க் இவ்வளவு இடத்துல கொண்டு வச்சியா டீ டீ வச்சா சார் 8 மணிக்கு வைக்கணும் இல்லைன்னா 8 ஆகல் ஃபோன் பண்ணி அசிங்க அசிங்கமா திட்டுவானுங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான் என்கொயரிய ஸ்ட்ராங் பண்ணுங்க என்ன பத்தி உனக்கு தெரியாது இது வரைக்கும் 7 என்கவுண்டர் பண்ணிருக்கேன் ஒழுங்கா நான் கேட்கறதுக்கு பதில் சொன்னா நீ தப்பிச்ச இல்லனா நீ செத்த சொல்லு 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 பாம்பல 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 என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண டீக்கடா 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 வெச்சிருந்தா 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 நான் கேட்டத சொல்றானே நான் கேட்ட மாதிரியே வா சொல்ற போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கலெக்டர் சார் என்றான்
சார் நீங்க ரொம்ப நல்லவங்க நாங்க ரொம்ப கெட்டவங்க சார் நீங்க ரொம்ப நல்லவங்க நாங்க ரொம்ப கெட்டவங்க யார் பண்ணீங்க சார் உங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க ஒரு அப்பா இருக்காங்க ஒரு தங்கச்சி கூட தான் இருக்கா மேட்டர் சொல்ல சார் உங்களுக்கு எங்களை பிடிக்காது இந்த சூர்யாவை பிடிக்காது இந்த தேவாவை பிடிக்காது ஆமா எங்க அப்பாக்கு மேனே பிடிக்காது திட்டிக்கிட்டே இருப்பார் அப்படி செய் இப்படி செய்யின்னு நீங்க சொல்லலாம் நாங்க சொல்லக்கூடாது நீங்க எது செஞ்சாலும் சரி நாங்க எது செஞ்சாலும் தப்பு யோ இன்னையா இது ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க சார் தலைவரில இருந்து அவங்க இன்னும் மாறவே இல்ல அப்படி செய் இப்படி செய்யின்னு நீங்க சொல்லலாம் நாங்க சொல்லக்கூடாது கை விட கை விட பார்க்கலாம் சூர்யா உக்கார் சூர்யா உக்கார் சூர்யா சூர்யா டீ கடைக்காரனை ஏன் கை வைக்க சொல்றான் ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க சார் மாத்திக்க மாட்டாங்க சூர்யா தேவனால அடி ஓத யார் யா இவன் மன்ற செயலாளர் சார் நீங்க எது செஞ்சாலும் சரி நாங்க எது செஞ்சாலும் தப்பு ஏன்னா உங்களுக்கு எங்களை பிடிக்காது இதத்தான் முதலிய சொன்னானுங்க முருகா போயிடு நான் வந்துட்டேன்ல பாஸ் போயிடுங்க சொன்னா கேட்கவே மாட்டேன் மச்சோ பிச்சிருக்கானுங்கடா மச்சா கண்ணு லாக் பண்ணிட்டடா எது நடந்தாலும் அமைதியா இரு எந்த ரியாக்ஷனும் காட்டாத சார் நீங்க ரொம்ப நல்லவங்க நாங்க ரொம்ப கெட்டவங்க தான்டா இருங்க பேசுவோம் ஐயோ ஐயோ டேய் வாடா நில்லு வாடா ஓடு டேய் ஓடி வாடா டேய் நில்லு டேய் வண்டியா ஏறா நீ காலி வாடா வாடா டேய் டேய் வாடா டேய் சுடுடா சுடு சுடுடா இன்னொரு தடவை நான் பார்த்தேன் செத்தீங்கடா ஏற்கனவே வேலை வெட்டி இல்ல இந்த லட்சணத்துல இது வேற ஹலோ வேலை எப்ப வேணாலும் கிடைக்கும் லவ் கிடைக்காது அது ஒரு தடவை தான் பூக்கும் எனக்கு பூத்துருச்சே புடுங்கிருச்சு 26 வயசாச்சு எரும மாடு மாதிரி நடுவீட்டுல உட்காந்துக்கிட்டு எந்நேரமும் பூத்துருச்சு புடுங்கிருச்சுன்னு உனக்கு பூக்கல அந்த காண்டு கல்யாணம் ஆயிருந்தா இந்நேரம் ரெண்டு பிள்ளைக்க அப்பன் ஆயிருப்பாடா நீ தான் பண்ணி வைக்கல அதான் நான் லவ்ல இறங்கிட்டேன் வெறிய தாதரா தாங்க மாட்ட டேய் என்ன நினைச்சிட்டு இருக்க ஐயாயிரம் ஓட வேண்டி தூங்கிட மாட்டேன் எப்ப பார்த்தாலும் உனக்கு செட்டா இருக்கலாம் நான் டெட் ஆயிரும்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல அப்ப வீட்டை காலி பண்ணிடுங்க லவ் செட் ஆனதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வாங்க ரெண்ட் கூட கொஞ்சம் கம்மியா கொடுங்க சிவம் சார் சிவம் சார் கொஞ்சம் வெளில வாங்க சார் ஏண்டா இம்சை பண்ற
ஒழுங்கா வாடகை கொடுக்கறதே அந்த ஒரு மனுஷன் தான். அவரை வீட்டை காலி பண்ண வச்சிடாதரா. எல்லாரும் என் லவ்வை டிஸ்டர்ப் பண்றீங்கல்ல? கொல்லாதரா. லவ் அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும். போடா உள்ள. எந்திரிச்சு உள்ள போ. ஆனா ஒன்னு சொல்லிக்கிறேன், தண்ணிக்குள்ள பந்த தூக்கி போட்டா அது தண்ணிக்குள்ளேயே போயிடாது, கண்டிப்பா மேல வரும். என்ன சொல்ற? என்ன சார் இவன் தண்ணிக்குன்னு சொல்லிட்டு போறான்? சாரி சார், அவன் கொஞ்சம் தண்ணியில இருக்கான். செருப்பெடுத்து காமிச்சிட்டேன், காரி துப்பிட்டேன். சில தடவை கேவலமா கூட பேசியிருக்கேன். தெரியுதுல்ல, அப்புறம் முன்னாடி வந்து நிக்கிற? லவ் லவ் பண்ணனும். எனக்கு டயர்டா இருக்கு, எனக்கு எனர்ஜியா இருக்கு. அதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பின்னாடி போ, நல்ல எனர்ஜியா இருக்கும். விட்ட இடத்துல தாங்க துட்டை தேட முடியும், தொலைச்ச இடத்துல தாங்க மனசை தேட முடியும். திருச்சி பஸ்ல ஏறிட்டு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்க முடியாதுங்க. எங்க இருந்துடா இப்படி எல்லாம் பேசுற? லவ்னு முடிவு பண்ண பிறகு நான் எந்த லவ் படத்தையும் மிஸ் பண்றதே இல்ல, கண்ணா பின்னான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதோட விளைவுதான் இது. நான் வெறியாகிறதுக்குள்ள இங்க இருந்து ஓடிடு. ஆல்ரெடி நான் வெறியாவே இருக்கேன், நீ ஃப்ரீயா இருந்தா ஒரு ஃபிலிம் போகலாமே. அமுதா நில்லு, ஒன்னு பிடிக்குதுன்னு சொல்லு இல்ல பிடிக்கலன்னு சொல்லு, இப்படி ஒண்ணுமே சொல்லாம போற. பிடிக்கலன்னு 100 தடவை சொல்லிட்டேன், ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்காத. என்கிட்ட என்ன குறைன்னு சொல்லு, வொர்க் பண்ணி என்ன நான் மாத்திக்கிறேன். ஒரு வேலைக்கு போ, 4 காசு சம்பாதி. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் உன்ன பிடிக்கும். வொர்க் ஜா வேலை காசு பணம் துட்டு. லூசா நீ, எல்லாத்தையும் 3 தடவை சொல்ற. பைசா இருந்தா தான் எல்லாரும் நம்மள மதிப்பாங்களா? ஆமா. வேலைக்கு போனா தான் எல்லாரும் நம்ம கிட்ட பேசுவாங்களா? ஆமா. நீ சொல்றது எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அமுதா. சும்மா சுத்துறவனுக்கு நான் சொல்றது ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். அமுதா, சும்மா கிடந்த சங்க சுத்த வச்சிட்ட, சூரியனை கத்த வச்சிட்ட. ஐயோ முடியல அமுதா. போதும் போதுங்கிற அளவுக்கு சம்பாதிக்கிறேன், வேணும் வேணுங்கிற அளவுக்கு கொண்டாந்து கொட்டுறேன். இந்த நிமிஷம் ஓட ஆரம்பிக்கிறேன். அப்படியே ஓடிடு, திரும்பி வந்துடாத. அமுதா, உன் காமெடி எனக்கு கரவழி. ஒரு 500 கொடு. எதுக்கு? எந்த வேலையுமே பூஜை போட்டு தான் ஆரம்பிக்கணும். போற வழியில தானே சாமி இருக்கு, கும்பிட்டு போ. சாமிக்கு படைக்க பால் பழம் பத்தி தண்ணி வைக்கணும்ல? தண்ணியா? சாரி அமுதா, பன்னீர் தான். உன் காதுல தண்ணீரா விழுந்திருக்கு. என்ன கண்ணீர் விட வைக்காம காசு கொடு. தொலைஞ்சு போ. என்ன விளையாட்டு? இந்த வாட்டர் பாயிட்டு பட்டாணி வச்சிரு. சரி, இன்னொரு கோட் கொண்டா. ஏய், 500 1000 வாங்கிட்டு வந்தீங்கன்னா 8 பேர் குடிச்சிருந்துருக்காங்க போட்டா. இதை வாங்குறதுக்குள்ள திணறிட்டேன் சார். பில்லு சார். ஏய், என்னடா 1000 பில் கொடுக்குற? ஹலோ, நீங்க சரக்கு மட்டும் தான் காசு கொடுத்தீங்க, சைடிசி கார் கொடுப்பாங்க. யார் 1000 சைடிஸ் சாப்பிட்டது? இவன் 2000 திம்பானே. என்னடா பிரச்சனை? முதலாளி, ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன், கத்தி மட்டும் எடுத்துடாதீங்க. அவர் போன வாரம் தாங்க புள்ளல வந்திருக்காரு, மறுபடியும் அவரை புள்ளலுக்கு அனுப்பிச்சிடாதீங்க, காசை கொடுங்க. காசை கொடுக்கல, உங்களை பொழந்துருவேன். உங்கிட்ட காசு இருக்கு? பாக்கெட்ல பர்ஸ் வைக்கிற பழக்கம் எங்க பரம்பரைக்கே கிடையாதுடா மச்சி. இல்ல டேய், எங்கிட்ட இல்லடா.
பொளந்துறோடா உங்களை பொளந்துறேன் ஏய் மறுபடி ஆரம்பிச்சிட்டான்டா ஏய் என்னடா பண்ற ஹலோ ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை ஒரு தெய்வம் என்று நாங்கள் எண்ணுவோமே எவ்வளோடா வேணும் 1000 ரூபாய் சாட்டேஜ் மிச்சம் ஹேமா சரி சேர்த்து கொடுத்தா வாங்கிக்க தெய்வம் தந்த ஜீவன் என்று உன்னை தினம் காண்கிறேன் கொடுத்தன்னு சொல்லிட்டா அப்புறம் புல் பாட்டு பாடுறேன் மச்சி உன் லவ் எப்படி போகுது அது எங்கடா போகுது நான் தாண்டா போறேன் என்ன பேசினாலும் கண்டுக்கவே மாட்டாடா மச்சி டே ஃபுல்லாக பொண்ணுங்க டென்ஷனாக தான் இருப்பாங்க நைட்டில் கூலிங்காக இருப்பாங்க அப்போ தான் நம்ம ஃபீலிங் அவங்களுக்கு புரியும் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து 7 மணிக்கு குளிச்சுட்டு ஃபேனை போட்டாலும் வெயி அங்கே ஃபேனை சுத்தாது ஓ ஞாபகந்தான் சுத்தம் என்னடா சொல்கிற இப்போ 10 மணி இப்போ போடுற போன கில்லி கில்லி மாதிரி ஒரு கட்டம் ஏய் 12 மணிக்கு என்னடா பண்ணுறீங்க வீட்டு போங்கடா மணி 12 இப்போ போட போன கில்லி கில்லி மாதிரி ஒரு கட்டம் ஹலோ 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 ஹே யாரு பேரை நான் சொல்லவா போலீஸ்ல சொல்லவா நான் தான் அமுதா நீனா மஞ்ச சட்டை செவப்பு குங்குமம் மஞ்ச சட்டை செவப்பு குங்குமமா எஸ் மாரியம்மன் கோயில் டொனேஷன் கேட்டு வந்தீங்களே அவங்களா நான் தான் அமுதா முருகன் முருகன் பேசுறேன் ஏய் இந்த நம்பர் எப்படி உனக்கு கிடைச்சது நீ தண்ணிக்கன்னு சொல்லும்போது தள்ளி நின்னு கேட்ட ஏய் இப்போ எதுக்கிட்ட ஃபோன் பண்ண டே பூரா நீ டென்ஷனாக இருப்ப நைட்டில் தான் கூலிங்காக இருப்ப அப்போ தான் என் ஃபீலிங் உனக்கு புரியும் அதான் பண்ண நீ எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் டென்ஷனாக தான் இருப்பேன் ஏன் முதா ஏன்னா எப்போவுமே உன்னை எனக்கு பிடிக்காது பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்றியே பிடிக்கும் பிடிக்கும்னு ஏன் முதா சொல்ல மாட்ற தண்ணி அடிச்சிருக்கியா தண்ணி அடிச்சிருக்கியா ஆமா அம்மா ஃபீலிங்ஸ் உன்னை மறக்க முடியல கோட்டர் அடிச்சாலும் போக மாட்டேங்குது ஆஃப் அடிச்சாலும் போக மாட்டேங்குது ஃபுல் அடிச்சாலும் போக மாட்டேங்குது என்ன அடிச்சா அமுதா உன் ஃபீலிங்ஸ் போவும் ரோட்ல போய் நில்லு லாரி அடிச்சா போயிடும் போன வைக்கிறியா போலீஸ்ல சொல்லவா ஐயோ டார்ச்சர் தலை லவ் நல்லா போகுது போல கடுப்பேத்தாதடா என்னடா ஆச்சு இன்ட்ரெஸ்டா பேசினாலும் இன்வால்மெண்ட் காட்ட மாட்டாடா ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கு ஏய் நம்ம ஏரியா சிவன் கோயிலுக்கு போனா இல்ல அதான பார்த்தேன் என்னடா எங்கேயோ மிஸ் ஆகுதுன்னு நம்ம ஏரியாவுக்கே லவ் காட்ரா அவரு அங்கே மட்டும் ஒரு முறை அட்டன்ஸை போட்டேன்னு வெய்ய அப்புறம் பாரு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு என்ன பேரு முருகன் என்ன நட்சத்திரம் அக்னி நட்சத்திரம் அம்பே சாரி சித்திர நட்சத்திரம் என்ன வேண்டுதல் சாமி நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் தாராளமா பண்ணு அவ என்கிட்ட பேசவே மாட்டான் ஏ சாமி பேர் என்ன அமுதா இப்ப நான் என்ன பண்ணணும் அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணுள்ளாம் அபிஷேகம் செஞ்சுள்ளாம்
ஆர்த்தி எடுத்துள்ளாவோ எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அமுதா அவனுக்கு செட் ஆகணும். காட் இஸ் கிரேட்னு நீதான் அவனுக்கு காட்டணும். வெள்ளி செவ்வா அம்பால வேண்டிக்கோ, சனிக்கிழமை ஸ்ரீராம ஜெயம் எழுது. சரிங்க சாமி. அப்பப்போ ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடு. மச்சி பயங்கரமான சாமியாரா இருக்காரா இவரு. அவளை நான் ரொம்ப லவ் பண்றேன் சுவாமி. அவன்னா எனக்கு உசுறு. ஏன் சாமி என்ன அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது? அம்பி, லோகத்துல அநியாயம் அக்கிரமம் பெருகிடுத்தோம். ஆமா சாமி, உங்களை மாதிரி சாமிகள் தப்பு பண்றாங்க. அம்பி, அந்த சுவாமியை மனசுல வச்சுட்டு இந்த சுவாமியை எடை போடாத. நான் கந்த சுவாமி. அவனை விடுங்க சுவாமி, எனக்கு சொல்லுங்க சுவாமி. அப்பனை பார்த்துட்டோனும் இனிமேல குப்புன்னு நடக்கும். சந்தோஷமா போயிட்டு வா. ஓம் நம சிவாய. அம்மு, அடுத்த பிறந்த நாளுக்குள்ள அவருக்கு கல்யாணம் நடக்கணும், மறந்துடாத. அமுதா பூ வச்சுக்க திரும்ப. இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்ல? ஆமா. எதா இருந்தாலும் சொல்லி தொலை. நடிக்கிறேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாத. உன் பிறந்த நாள் எல்லாருக்கும் நீ சொன்ன. உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு உயிருக்கு நீ சொல்லல. என்னையே நினைச்சிட்டு இருக்கிற உயிரா? ஆமா, அம்மா கிட்டதான் நான் நேத்தே சொல்லிட்டேனே. அமுதா, அதுக்கும் மேல. அதுக்கும் மேலன்னா அப்பா? அப்பா கிட்ட நான் முதல் நாளே சொல்லிட்டேனே. அமுதா, அதுக்கும் மேல. அதுக்கும் மேலன்னா தாத்தா? தாத்தா தான் செத்துட்டாரே. தாத்தா செத்துட்டார் அமுதா? நான் இன்னும் சாகல. ஏய், நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? எனக்கு நீ யாரு? காலையில 5 மணிக்கு எந்திரிச்சி அஷ்டலட்சுமி கோயில் போய் 50 நெய் விளக்கேத்துனே. எங்கிட்ட சொல்லக்கூடாது. பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு, உன்னையே நினைச்சு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கனே. எங்கிட்ட நீ சொல்லக்கூடாதுதான். குத்துறது முள்ளுன்னு தெரிஞ்சும் எடுக்கவும் முடியாம தடுக்கவும் முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு மறியக்கிட்டு இருக்கனே. எங்கிட்ட நீ சொல்லக்கூடாதுதான். இப்படிலாம் நீ பிளேடு போடுவன் தெரிஞ்சிருந்தா சொல்லி தொலைச்சிருப்ப. அமுதா, உன் பிறந்த நாளைக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கேன், கேக்குறியா? ஐயோ, கொல்ல போறானே. சொல்லி தொலை, சொன்னா கேட்கவா போற? அழகென்ற சொல்லுக்கு அமுதா, உன்னை நினைக்கின்ற என் பெயரோ முருகன். உனக்காக நான் இருப்பேன் நிழலா, நீ கிடைத்தால் என் வாழ்க்கை ஊ லலலா. புது செருப்புன்னு பாக்குறேன். வேணா இன்னொரு கவிதை சொல்லவா? ஏய், பிறந்த நாள் அதுவுமா வெறுப்பேத்தாத, இங்கிருந்து போயிடு. நல்ல கவிதை சொன்னா நம்பாதீங்க, எவனாவது நார கவிதை சொல்லுவான் நம்புங்க. என்னடியாச்சு? டார்ச்சர் பண்றான்டி. எங்க போனாலும் பின்னாடி வரான், எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்றான்டி. ஏய், இவன் இப்படியே விட்டா நாளைக்கு பெரிய பிரச்சனையா வந்து நிப்பான். என்ன தாண்டி பண்றது? எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர்கிட்ட இது சொல்லுவோம். ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுனா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இப்படி பண்ணாத அடங்குவானுங்க. உள்ள வச்சனால தட்டு தட்டினாருன்னு வைய, உன் பக்கமே திரும்ப மாட்டான்.
சரிடி. புதுசா பெயிண்ட் அடிச்சிங்களா? தம்பி, ஏய் ஏய், போலீஸ் அடி பாத்திருக்கிய? மிரட்டல் அடி தான் பாத்திருக்கேன். ஜெட்லி படம் யூடிசியில உள்ளதுக்கு போட்டா 2 வருஷம் வெளில வர முடியாது, தெரியுமா? அமுதா பேர பேப்பர்ல போட்டா அவ ஆயுசுக்கும் வெளியே வர முடியாது, அது உங்களுக்கு தெரியுமா? ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டா விட்டுறணும், டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஒரு அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, உண்மையை கொண்டு வர என்ன பண்ணுவீங்க? டார்ச்சர் பண்ணுவோம். லவ்வை கொண்டு வர டார்ச்சர் பண்றேன், தப்பா? வரமா சார். சார் சார் இல்லங்க சார் 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 அவரே சார் பண்ணுங்க சார். இன்னும் ஒண்ணு சொல்லவும் போறீங்க? முத்திட்டாமா, மாத்துறது ரொம்ப கஷ்டம் சார். சார் நீ ஒண்ணு கவலைப்படாத. இப்ப என்னடி பண்றது? எனக்கு தெரிஞ்ச டான் ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட சொல்லுவோமா? என்னடி உனக்கு எல்லாரையும் தெரியும் போல. எனக்குன்னா எனக்கு இல்ல, என் பாய் ஃப்ரெண்ட் கார்த்திக் தெரிஞ்சவன், போலீஸ் கூட மிரட்டிட்டு விட்டுரும். ஆனா டான் அப்படி இல்ல. நார்த் மெட்ராஸே அவன் பேரை கேட்டா அலறும். ஏய், பிரச்சனை எதுவும் ஆயிட போதுடி. ஆகட்டும், அப்பதான் அவன் அடங்குவான். இல்லங்க, டானை பார்க்க போறீங்களா? ஆமா. இந்தாங்க. எதுக்கு? டானே சொல்லுவார், போங்க. என்ன தான பார்க்கணும். உள்ள வா. ஐ அம் டான். ஹலோ டான். டான் பாஸ்கோ. நைஸ் மீட்டிங். ஹாய். வணக்கம். நன்றி. கத்தி மாறி புத்தி கீறி ஓம் புரி. வணக்கம். மிட் நைட் மோகன். மிட் நைட் மோகனா? ஆமா, டே பூரா சரக்கு அடிச்சுட்டு சாஞ்சிடுவார். மிட் நைட்ல கத்தி எடுத்துட்டு போய் சரக்கு சரக்குன்னு குத்தி சமானலாம் அள்ளிட்டு வந்துருவார். அதான் மிட் நைட் மோகன், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமா, என்ன விஷயம்? ஒரு பையன் டார்ச்சர் பண்றான், லவ் பண்றேன்னு சொல்லி சாவடிக்கிறான். ஏன் இந்த பசங்க இப்படி பண்றானுங்க? பொண்ணுங்களை நிம்மதியா வாழவே விட மாட்டானுங்களா? அதான் டான் உங்களை பார்க்க வந்தோம். பண்ணிடலாம், செஞ்சிடலாம். பண்ணுங்க டான். பையன் கமல் மாதிரி இருப்பானா இல்ல விமல் மாதிரி இருப்பானா? ரொம்ப கேவலமா இருப்பான். அப்போ என்னையே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆமா, ஒன் சைடா இல்ல டூ சைடா? புரியல. ஒன் சைடுனா அவனோட லவ், டூ சைடுனா உங்க ரெண்டு பேரோட லவ். ஒன் சைடு தான். அப்போ அவன் ஒருதலை ராகம், நீ மௌன ராகம். அப்ப நான் என்ன, நாயகனா? பண்ணிடலாம், செஞ்சிடலாம். பண்ணு, அதே சொல்லிட்டு இருக்கா. ஆமா, பையன் பேர் என்ன? முருகன். முருகன், நல்ல பேரா இருக்கே. அவனா டார்ச்சர் பண்றான்? அவன் தான் டார்ச்சர் பண்றான். லைட் மூமெண்டா இல்ல ஹெவி மூமெண்டா? என்ன டான்ஸ் மாஸ்டர் மாதிரி கேக்குறான்? புரியல. லைட் மூமெண்ட்னா அவன் பாடியை டச் பண்ணும், ஹெவி மூமெண்ட்னா அவன் டாடி வரைக்கும் போய் டச் பண்ணும். லைட்டே போதுமா? ராஜா, பண்ணிடலாம். பாப்பா, செஞ்சிடலாம். உள்ள வரும்போது ஒரு கூப்பன் குத்தாங்களா? ஆமா,
எதுக்கு? எங்களை மீட் பண்ணிட்டு போறவங்க பேரை குலுக்கல் முறையில குலுக்கி போட்டு ஒரு குத்து விளக்கும் ஒரு குங்கும சுமழும் அவங்க வீட்டுக்கே அமுச்சு வைப்பாங்க. இல்ல ஜவுளி கடை ஓனரா? ராஜா பண்ணிடுவோம் பாப்பா, செஞ்சிடலாம். ஐயோ கொல்றானே. கைய எடுத்துடலாம், காலை வச்சிடலாம், அமௌண்ட குத்தீங்கன்னா அட்டம்ட ஆரம்பிச்சிடலாம். முடியறக்குள்ள கேக்குறீங்களே டான். முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கப்பா. டவுட் ஆயிட்டீங்கல்ல? இல்ல டான். டவுட் ஆயிட்டீங்க? அதான் உங்க கண்ணில தெரியுத. வேணும்னா அவனை எப்படி பண்ண போறேன்னு சின்னதா ஒரு டெமோ கட்டவா? டெமோவா? மாறி கீறி பூரி. போன வாரம் புளியாந்து உப்பு மேட்டர் செய்தலடா. ஆமா டான். அத வந்து சின்னதா ஒரு ரிகர்சல் காட்டுகடா. ஓகே டான். Ten step back. பயங்கரமா இருக்கு. உங்களை இல்லடா முட்டாளுகளா முன்னாடி வாங்கடா. ஓகே டான். யாரா மார்க்? டான். பட்ட கபலே. எஸ் பாஸ். ஏய் அட்டம் டு மர்டரா மாங்கா பயல. சாரி டான், நீ தட்டி சரக்குல மறந்துட்டேன். சரக்கடிச்சு சரக்கடிச்சு என்ன சாவாடிங்கடா போடாவல்ல. சத்யா பீச்சாங்கைய வச்சுட்டு போற பிளடி ராஸ்கால், எடுத்து போய் செய். ஐயனார்ப்பா தொழில் பக்தி நல்ல பையன், நல்லா வருவான். டான் ஆசீர்வாத். நல்லா அங்க மார்க்க போறேன்னா இங்க மார்க்க போற. போடா போடா. மொக்க பீஸ் சண்டா போடா. பேட்டா கரெக்டா தானே குடுக்குறோம், ஏன் தலையில அடிச்சுக்கிறான்? அங்க குத்துறானா இங்க வந்து குத்துறிய கரெக்டா பண்ணுங்கடா. கரண்ட் பில் கட்ட கூட காசு இல்லடா. டான் ஒரு சான்ஸ் பிளீஸ். சதத்துக்கு சான்ஸ் கேக்குற ராஸ்கல். எனக்கு என்ன மாரே கீரே பூரே. போன கூடா ராஸ்கல்ஸ் ஒரே சொதப்பல். இந்தா டான். எதுக்கு டான் ஸ்டில் எடுக்கிறீங்க? அப்பப்ப மூமெண்ட்ஸ் மாத்திரானுங்கடா. இதுதான் பிக்ஸ்ட். எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல பாஸ் பண்ணு. ஓகே டான். ஹாப்பியா? குடு காசு குடு. என்ட்ரி ஆயிட்டான். ஏய் நீ என்ட்ரி ஆவுட. ஓகே டான். டான் மிடில்ல வரா. டேய் நீ ரைட்ல போட. டான் க்ளோஸ்ல வரா. க்ளோஸ் பண்ண போறோம். அதான் க்ளோஸ்ல வரா. லைட் ஆஃப் பண்ணுங்கடா. சுச்சி எங்கடான் இருக்கு? இது என்ன வீடா? சுவிட்ச் எல்லாம் வைக்க ஸ்ட்ரீட்.
எதையாவது பிடிச்சாரு. ஒன்னும் புடுங்க வேணாம், நில்லு. ஆக்ஷன் கபாலே. என்னடா பிளட்டு? கபாலி பிளட். ஜான் அப்பவே ஓடிட்டான். கடைசி நேரத்துல கலவரிட்டு போயிட்டானேடா. கர்த்தர் அவனை மன்னிக்கவே மாட்டாருடா. இவ்வளோ ட்ரை பண்றதுக்கு நீங்களே போலாம்ல. எப்படி கோத்து விடுது பாரு. ஐ அம் டான், நானே போறேன். ஜக்கமா ஜக்கமா ஏத்தி விட்டுருங்க. போ பொழங்க போறேன். நேத்து நைட்டு தான் அவ்ளோ பிளட் லாஸ் ஆச்சு. கண்டினியூட்டி ஜம்ப் எல்லாம் மாட்டிக்கிறாமா. டேய் டேய் இந்தாமா. பரவாயில்ல டான், நீங்களே வச்சுக்கோங்க. அடியும் வாங்கிட்டு அமௌண்ட்டையும் வாங்கிட்டு போக சொல்றியா? குடிமா வாங்கடா. கனல் கண்ணனை கண்டிப்பா மீட் பண்ணும். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை? ஏண்டா என்ன டார்ச்சர் பண்ற? லவ் பண்ற அமுதா. எனக்கு உன்ன பிடிக்கல, புரியுதா? எனக்கு உன்ன மட்டும்தான் அவதா பிடிக்கும். ஓ மனசுல நான் இல்ல. சத்தியமா நீ இல்ல? உண்மையாவா? ஆமா ஆமா ஆமா. இதுக்கு மேல என்ன ஃபாலோ பண்ண செருப்பு பிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் எல்லோ ரோஸ் கொடுத்து எக்ஸ்போஸ் பண்ணல. அப்ப சொல்லிருக்கலாம்லடா. சொல்லிருக்கலாம். செகண்ட் டைம் நாயர்கடை வாசல் குங்குமம் கொடுத்து சொன்னல. அப்ப சொல்லிருக்கலாம்லடா. ஆமா, போன வாரம் ஆட்டின் போட்டு லவ் சொன்னல. அப்ப சொல்லிக்கலாம்லடா. சொல்லிருக்கலாம். அப்பெல்லாம் சொல்லாம இப்ப சொல்றாடா என்ன பிடிக்கலன்னு.
அவதான் அப்பவே சொல்லிட்டாளடா, நீ தானடா கேக்கல. அவ அப்ப சொன்னாலும் அத நீ இப்ப சொல்லாத, சரக்க ஸ்டாப் பண்ணிடுவான். மச்சி பச்சை மண்ணுடா நீ, பால் கொடண்டா, வடப்பள்ளி முருகன் மாதிரி அழகா இருந்தியாடா, இப்போ இவ்வளவு அசிங்கம் ஆயிட்டியாடா. கேட்ட எங்கனாலயே தாங்க முடியலையே, பழகன உன்னால எப்படா தாங்க முடியுத மச்சி? அல்வாதடா, ரொம்ப ஃபீலிங்கா இருக்குடா. ஒரு ஆப்ஷன்ல சாப்பிடுங்கடா, நல்லா சாப்பிடுங்க. அவ என் மனச அடிச்சா நீங்க என் காசெல்லாம் அடிங்க. ஃபீலிங்ஸ் மச்சி? எனக்கு தான்டா ஃபீலிங்ஸ், நீங்க தான்டா வாங்கி தரணும். என்ன காலத்துல நான் காசு கொடுத்து சரக்கு அடிச்சிருக்கேன்? மழை வந்துடுமே அங்க முக்க. என்ன பாஸ் என்னாச்சு? ஃபிகரே ஏமாத்திட்டா, ஃப்ரெண்டு ஃபீல் இருக்காரு. ஆரம்பிச்சிடலாமா? நிறைய ஒயின் சாப்பிட பண்ணிட்டாங்க, நம்ம வேணா லொகேஷன் சேஞ்ச் பண்ணிக்குமா? ஓகே. வந்தாலேடி தந்தா தாடி, யானா கவுனி
எவ்வளவு சொன்னாலும் இதுக்கெல்லாம் புத்தியே வராது. அவன் டார்ச்சர் பத்தாதுன்னு புதுசா ஒரு தாடி காரணிக்க ஆரம்பிச்சிட்டான் பாரு. ஏய் அவன் தாண்டி அது ஏய் என்னடி இப்படி ஆயிட்டான். அவன் எப்படியானா நமக்கு என்ன? நீ வா. ஏய் இவன மாதிரி ஆளுங்கள ரொம்ப டேஞ்சரடி. சோடா பாட்டில் உடைச்சு சொருகுனாலும் சொருகிடுவானுங்க. என்னடி சொல்ற? பேப்பர்ல படிக்கிறது இல்ல? வாலிபர் வெறிச்செயல், காதலி குத்தி கொலை, எத்தனை பேப்பர்ல வருது? அப்ப நாளைக்கு நாம இந்த ரோட்ல வர வேணாம். காதல் பரத் மாதிரி ஆயிட்டாண்டி. ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்லடா. என்னாச்சுமா? ஏன் புள்ள அழுவுறா? என்னன்னே தெரியலங்க. அஞ்சு மணில இருந்து அழுதுகிட்டே இருக்கான். மணி எட்டு ஆயிடுச்சுங்க, முருகன் பாட சிக்கன் குழம்பும் பண்ணிருக்க, ஒரு நாளே நாள் இட்லி சாப்பிடியா? பத்து இட்லி எடுத்துட்டு வா, கொஞ்சம் சிக்கன் பீஸ் அதிகமாவே போடு. சரியா. சரியா சாப்பிட மாட்டாங்க, சரியா தூங்க மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணையே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படித்தாண்டா நான் கேள்விப்பட்டிருக்கேன். வழக்கத்தை விட அதிகமா சாப்பிடறவனை இப்பத்தாண்டா பாக்குறேன். ஒரு உயிரா இருந்தா ரெண்டு இட்லி போதும். இல்ல இன்னொரு உயிர் இருக்க. அப்படி பார்த்தாலும் நாலு இட்லி போதுமடா, நாப்பது இட்லியா தின்னுவேன். இதயத்தையே தொலைச்சிட்டு நிக்கிற, இட்லி கணக்கு பாக்குறீங்க? சட்னி கூட கணக்கு பாப்பண்டா, சம்பாதிக்கிறது நான். ஏங்க, எப்ப பார்த்தாலும் காசு பணம் அலையாதீங்க. ஒத்த புள்ள மனசு உடைச்சு போய் கிடக்குறாங்க. அவனுக்கு என்ன வேணும் ஏது வேணும் ஒரு வார்த்தை கேக்குறீங்களா? சரி, உனக்கு என்னடா வேணும்? ஒரே ஒரு கோட்டம்,
ஒரு கோழி பிரியாணியும் வாங்கி கொடுங்க டாடி ப்ளீஸ். ஐயோ என் புள்ள அழுறானே. இவனை பெத்ததுல இருந்தே நான் அழுதுட்டு தான் இருக்கேன். என்னைக்காச்சும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கியா? நீங்க வேற எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்தாதீங்க. வேணும்னா பெட்ரோல ஊத்தி ரெண்டு பேரை கொளுத்திரவா? அம்மா அப்பாவுக்கு இரும்பு மனசுமா, அதான் என் காதல் பிடிக்கல. டேய் ரோட்ல போற பொண்ணை டார்ச்சர் பண்ணா எந்த அப்பனுக்கு தான் பிடிக்கும்? அம்மா அவ சொன்னதை விட இவர் சொல்றதாமா அதிகமா வலிக்குது. ஏங்க நீங்க போங்க, புள்ள நிம்மதியா இருக்கட்டும். எப்பா பார்த்தாலும் அவனை கரைச்சி கொட்டிட்டே இருக்கீங்க. எல்லாம் நீ குடுக்கற செல்லண்டி, உங்க ரெண்டு பேரை தொலைக்கிறேன். என்னையா அழுத்தமா லவ் பண்ணிட்டேன், ஆழமா உள்ள போயிட்டான், வெளிய வர கஷ்டமா இருக்கு. வாந்தி எடுத்திருக்கண்ணு, சரியாயிடும். பூரியா சாப்பிட்டேன், வாந்தி எடுக்க சொல்ற. லவ் ஃபீல் பண்ணு. என்னையா தூக்கமே வரமாட்டேன். சின்ன வயசுல என்ன தூங்க வைக்க பாட்டு பாடுவியே, பாடு. உன் மடியில படுத்து கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்குறேன். சரியா. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று, கலந்தாட கை கோர்க்கும் நேரம், கண்ணோரம் ஆனந்த ஈரம். கற்பூர பொம்மை ஒன்று. கரடி பொம்மை மாதிரி இருக்கா இவன், கற்பூர பொம்மையா? மிஸ்டர் சிவம், சிவனாயிடுவேன். என்னடா நினைச்சிட்டு இருக்க, இது வீடா இல்ல பாராடா? அந்த அமுதா என்ன ஏமாத்திட்டா. அதுக்கு எங்கேயாச்சும் போய் சாவுடா. ஏன்டா எங்க உசுர வாங்குற? காண்ட கிளப்பாதீங்க சிவம். கடுப்ப கிளப்பாத ராணி. ஏங்க என்னங்க இது, ஏன் ரெண்டு பேரும் இப்படி நிக்கிறீங்க? டேய் என்னடா இது? உள்ளே போ. உள்ளதாண்டா இருக்க? அப்ப வெளியே போ. கேட் பூட்டி இருக்கடா, உடைச்சிட்டு போ. பஞ்சு பேசும்போது டிஞ்சு மாதிரி டிஸ்டர்ப் பண்ற. அவளே என்ன வெளிய போ சொல்ற? நீ போடா வெளிய, இனி இந்த வீட்ல உனக்கு இடம் இல்ல. பெத்த மகனியே வீட்டை விட்டு வெளியில போ சொல்றீங்களே, கடைசி காலத்துல கஷ்டப்படுவீங்க. நான் ஏன்டா கஷ்டப்படணும்? அப்பனுக்கு பிறகு அவ்ளோ சொத்தும் புள்ளைக்குன்னு தெரியாதா சிவம்? அதனாலதான் எல்லா சொத்தையும் என் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சிட்டேன். எப்ப? அப்பவே. சொத்தும் குடுக்கல சோறும் குடுக்கலன்னா உன்ன மாதிரி அப்பனை கூறு போடுறதுல தப்பே இல்ல. பெத்த அப்பனையே கூறு போட துணிஞ்சிட்டியா? இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல, போடா வெளிய. சிவம் என்னடா இதே மாதிரி நாலு வீடு கட்டி குறைஞ்ச ரெண்டுக்கு வாடகைக்கு விட்டு நடுகால கட்டிங் போட்டு, சாரி சிட்டிங் போட்டு உட்காரல? என் பேரு முருகன் இல்ல. இந்த மாதிரி பேசின லட்சம் பேரை நான் பாத்திருக்கேன்டா. இது உன் மேல என் மேல சத்தியம் இல்ல. என்ன பத்து மாசம் சம்மந்த என் பத்தரை மாத்து தங்கம் மேல சத்தியம் பண்றேன். ராசா எதுவா இருந்தாலும் உங்க அப்பா மேல பண்ணிடியா, பண்ணிட்டு பண்ணிட்டு நீ வீட்டுக்குள்ள வந்துடுற, எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுதியா? நம்ம தலையில கை வச்சிருவானோ. எழுதி வச்சுக்கங்க, இந்த நாள் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். ஆமா, சனிய வீட்டை விட்டு போற நாள். உத்தமர் காந்தியும் சத்திய ஜோதியும் பெட்டகமானது எனக்கு, மேல் திசை சூரியன் வாட்டிடும் போதில எழுந்து வருவேன் கிழக்கு. என்னடா, எனக்கு கோபம் வரும்போதெல்லாம் உள்ள இருந்து ஒரு பாரதி வெளியே வருவான். பாரதி வந்தாலும் சரி, பாரதி ராஜாவே வந்தாலும் சரி, உனக்கு இங்க இடம் இல்ல, போடாவே. மனச சுட்டா ரணமாகும்,
நெருப்பு சுட்டா வடுவாகும். இதெல்லாம் நான் அஞ்சாம் கிளாஸ் பாடத்திலேயே படிச்சிட்டேன்ப்பா. பாடத்தை படிச்ச நீங்க வாழ்க்கைய படிக்கல. வாழ்க்கைய படிச்சனா பாடத்தை படிக்கல. முதல்ல எனக்கு ஒன்ன பிடிக்கல. என்ன சார் சண்டை ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கு, பையன் வீட்டுக்குள்ளேயே இருக்காப்ல போகல? மாடி வீட்டுல இருக்கிறது ஒரு பாலுன்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது அது பாம்புன்னு. அது பாம்போ சோம்போ, முதல்ல நீ கிளம்பு. வருவானாடி? வரமாட்டாங்க. வருவானாமா? வரமாட்டம்பா. வருவானா சார்? வருவான், வந்தா திரும்பி போகவே மாட்டான், இங்கேயே செட்டில் ஆயிடுவான். என்ன தல சொல்ற, என்ன சொல்ற? நல்லவனுக்கு நல்லதுதான்டா நடக்கும், நம்பிக்கையா இரு. இந்த சிவராஜ் இருக்கிற வரைக்கும் இங்க யாருமே அனாதில்லை. அண்ணே ஒரு டீ. வெளியில ஒரு டீ கொடுப்பா. அஞ்சு மணி ஆகுது, ஒருத்தனையும் காணோம். ஒருவேளை டிராஃபிக்ல மாட்டியிருப்பானுங்களோ. ஹலோ மச்சி, முருகன் பேசுறா. நீ வருவடா, நீ ஜெயிப்ப, ஜெயிப்ப, நம்பிக்கை 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 வைடா. டேய் பசங்க யாரும் வரலடா, கையில காசு இல்லடா. உனக்கு தேவையில்லடா காசு, நீதான் இங்க மாசு. டேய் நான் சொல்றது கேளுடா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. நீ சூறாவளி புயல். டேய் நான் உன நம்பி தானே வந்திருக்கேன், கிளம்பி வாடா. ஜெயமே சக்தி, சக்தியா ஜெயம், வெற்றி 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 நோக்கி போடா. டேய் உன்னால முடியும் தம்பி, தூங்காத தம்பி தூங்காத. மனிதன் மன்னன் மாவீரன் அடி. டேய் வாடா, ஆகே படோ, ஆகே படோ, மேரா தோஸ்த் ஆகே படோ. ஜிதேகா ஜிதேகா தும்மே ஜிதேகா. இந்தில சொல்ற, இப்பயாவது புரிஞ்சு சொல்ற. அலே ஓயாதடா, கல சாயாது, மழை பெய்யாது. டேய்
என்ன தம்பி வீட்டு விட்டு ஓடி வந்துட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொல்லியிருப்பாங்களே, எவனும் வந்திருக்க மாட்டானுங்களே. ஆமாம், இதே மாதிரி தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஈரோட்டிலேருந்து கிளம்பி வந்தேன். அசோக் நகரில் இரு, ஆட்டோ பிடிச்சி வரேன்னானுங்க. ஒரு வாரம் ஆச்சு, ஒரு ஆட்டோ கூட வரல. உட்காந்து யோசித்தேன், ஒரு டீ கடையை போட்டேன். இன்றைக்கி 5 கடை வச்சு அமோகமாக இருக்கேன். எல்லாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க. நீ ஒருத்த மட்டும் பேசுகிறான். ஆ, ஆனால் நான் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவன் பேசிடுறான். எனக்காக அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுகிறீங்களானே? அவன் நம்பர் கொடு, நான் பேசுகிறேன். சரிண்ணே. ஹலோ தம்பி சக்திவேலா? ஆமாம் சார். தம்பி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். சொல்லுங்க சார். நான் சொல்லும்போது இடையில பேசக்கூடாது. சரிங்க சார். போனையும் கட் பண்ணக்கூடாது. ஓகே சார். புரியுதா? சொல்லுங்க சார். உன் ஃப்ரெண்டு முருகன் ஒருத்தரிங்க வந்திருக்காரு சார். அவன் நெருப்பு 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 கோயம்பு சார். அவன் இல்ல அது அட ஒரு ஆட்டோ கூட ஒங்கி ஏங்குற மனம் அவனே நம்ம ஏனோ ஃப்ரெண்டு நம்பி தப்பா கிடைக்க வந்திருக்கா. நீ பாதி வடிக்கிற ஊசி வடியில கிளவன், திருவாக வடிக்கிற யாரு வடியாவ? தம்பி சாப்பாடு கூட காசு இல்லாம இருக்காப்பா, சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம பேசாதப்பா. ஐயனாருக்கு அருவா காலிக்கு சுலாயுதா. அவருக்கு நம்பிக்கை நம்பிக்கையை விடுப்ப. நான் அட்ரஸ் தரேன், நீ நோட் பண்ணிக்க. நம்பர் 1. அவருக்கு தான் மெட்ராஸ். அவருக்கு தேவல சார் அட்ரஸ். சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கப்ப. நீயே பேசிட்டு இருக்க. நான் இடிக்கணும் வெடினா வெடிக்கணும். ஆமாடா ஓய்க்கணும். அவனை ஓய்க்க சொல்லுங்க சார். தம்பி 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 அவன் வரமாட்டான்ப்பா. அதுக்காகத்தான் இவ்வளவு பேசுறான். உன்னை பார்த்தா பசி தாங்குற ஆளா தெரியல. நான் வேணா 10 ரூபா தரேன், பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போயிடு. செத்தாலும் வீட்டுக்கு போகமாட்டேன். உன் விதிய யாராலையும் மாற்ற முடியாது. சார் என்னப்பா? வேலை வேணும். எந்த ஊரு? சென்னை. சென்னையா? வேலை இல்ல போ. வேணா பாம்பேல இருந்து ஆள் கூட்டு வரவா? அண்ணே என்ன வேணும்? வேலை வேணும். என்ன மஞ்ச பைய காணோம்? இன்னுமா மஞ்ச பைய தூக்கிட்டாலே வாங்க. இப்பெல்லாம் பேக் தான் பேஷன். எந்த ஊரு? சென்னை. வேலை இல்ல போ போ. நீங்க எந்த ஊரு? திருநெல்வேலி. திருநெல்வேலியில இருந்து இங்க வந்து ஹோட்டல் வச்சு டெவலப் ஆவீங்க, இங்க இருக்கிறவனுக்கு வேலை கொடுக்க மாட்டீங்க. உங்களெல்லாம் பொழக்கணும்யா. டேய் லைனை பக்கம் எங்க பாத்துக்க இருக்கா பாரு, 3 டேபிளுக்கு என்ன வேணும்னு கேள்ற. வணக்கண்ணே. என்னப்பா? வேலை வேணும். வேலையா? எந்த ஊரு? சென்னை தான். புரட்டா படம் தெரியுமா? தோசை போட தெரியுமா? தெரியாது. சப்ளை ஆச்சும் பாப்பியாயா? பாப்பனே. டேய் மணி இங்கே வாடா. என்ன ஓனர்? பையன் புதுசு. சரி. மேலே கூட்டி போய் தங்க வை. காலையில் தான் அவனுக்கு டியூட்டி. என்ன கூட இருந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடு அவனுக்கு. சரியா? சரி. தம்பி ஒழுங்காக இருக்கணும். ஓ வாங்க பாசி. இவர் ஸ்டால் மாஸ்டர். புதுசா? போ. இவர் சமையல் மாஸ்டர். இவர் ஒரட்டா மாஸ்டர். வணக்கண்ணே. இவர் ஸ்டண்ட் மாஸ்டர். ஸ்டண்ட் மாஸ்டரா? சாப்பிட்டு யாராவது காசு கொடுக்காம போனாங்கன்னு வையி உள்ள தூக்கி வச்சு குமுறு குமுறுன்னு குமுறதுக்காகவே எங்க ஓனர் இவரை வேலைக்கு வச்சிருக்காரு. வா. ஏய் காசு கொடுத்துட்டு போடா. யோ வேலைக்கு வந்திருக்காருயா? சரி போ போ.
இதுதான் நம்ம ரூம். பர்ஸ் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோ. வேணாம், பேக்ல இருக்கட்டும். பேக் இருக்கும், பர்ஸ் இருக்காது. சட்டி போட்டிருக்கியா? ஹலோ, பிடிச்சிக்கிட்டே தூங்கு, இல்லைன்னா உருவிடுவாங்க. மோசமானவங்க, அதுவும் ரொம்ப மோசமானவங்க. வரட்டா. நொறுக்கி என் மனச புடிச்ச சிறுக்கி உசுர அடிச்சு நொறுக்கி என் மனச புடிச்ச சிறுக்கி போடாலி கண்ணால கொலை செய்யும் உன்னால தீ பிடிச்ச காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட மரமான உசுர அடிச்சு நொறுக்கி என் மனச பிடிச்ச சிறுக்கி வெளுக்காம தின்ன உன்னோட கண்ண நான் என்ன பண்ண விழியால பேசி வெக்கத்த வீசி வலிக்காம என்ன கொன்ன கொன்ன அடிவோம் வீதி மண்ண ஒண்ணு போனா. யோ,
ஃபிகரை உஷார் பண்ணலான்னு சொல்ல வந்தேன். பரோட்டா போடுறவனுக்கு என்னையா தெரியும் லவ்வை பற்றி? சப்ளை பண்ணுறவனுக்கு மட்டும் தெரியுமா? உஷார் பண்ண வக்கில் பேசுகிறான் பேச்சு. ஏற்கனவே சாம்பார்ல ரெண்டு ஜக் தண்ணி ஊத்தியாச்சு, இனிமே ஊத்துனா சாம்பார் ரசாயன ஓனர். தண்ணி ஊத்துறா, தண்ணி ஊத்துறா. டேய் மணி, லைன பாரு, லைன பாரு. லைன தானே பாக்குது. டேய் டேபிள பாரு, டேபிள பாரு. வெறும் டேபிள எவ்வளவு நேரம் ஓனர் பாக்குறது? எகத்தாலாம் இருக்குடா உனக்கு. ஹோட்டல்ல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமாங்க. சரி வா. ஓகே டேய், லைனை கவனிடா. சார் என்ன சாப்பிட்றீங்க? ரெண்டு இட்லி ஒரு வடை. மேடம், மேடம் இது வீடு இல்லை, ஹோட்டல். இங்கே நீங்கள் கஸ்டமர், நான் சப்ளையர். நோ சென்டிமெண்ட். ஒரு சோளா பூரி. வீட்டில் இட்லியை தவிர எதுவும் செஞ்சதில்லை, இங்கே வந்து சோளா பூரி கோலா பூரின்னு வெளுத்து வாங்குறீங்க. சாரி மேடம், நான் லிமிட்டை தாண்டிட்டேன். கொண்டு வரேன். அழுவாதம்மா. டேய் என்னடா வேலை பார்க்குற? உங்கள் அப்பே ஒரு மாங்காய் மடையனா இருப்பேன் போல. நல்ல பிள்ளைய வளர்த்துருக்கான் ஏவாரு. உன்னை அந்த வைடா மேல இதுக்கு நம்மளே சாப்பிட பார்த்தலாம்மா. எங்க இட்லி சாப்பிடுங்க. டேய் பிளேட்டர்ரா, பிளேட்டர்ரா. ஓனர் எதுவாக இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பண்ணுறேன். ஓ அவ்வளோ பெரிய துறையாணி, நாங்களாம் பிளேட் எடுத்து அந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். அப்போ நீங்களே வந்து எடுங்க. ஓவர் ஆட்டம். இந்தாப்பா. சாரி சார், ரிலேஷன்ஸ் கிட்ட நான் டிப்ஸ் வாங்குறதில்ல. ஒன்று நான் ரிலேஷனாகவே பார்க்கலப்பா. இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறேன், சாதாரண சர்வராக தான் பார்க்குறேன். இந்தா வா போகலாம். அழுது அழுது அஞ்சு சோலா பூரி சாப்பிட்ட நீ. டேய் இங்க வாடா. ஏன் ஹோட்டல்லே வேலை பார்த்துக்கிட்டு என்னையவே கேள்வி பண்றியா? உனக்கு வேலை இல்லை, போட. ஓனர். டேய் மணி, இவன் பேக் எடுத்துடா. ஓனர். டேய் போடா மேல. சரி ஓகே, அப்ப என் சம்பளத்தை கொடுங்க. சம்பளமா? சம்பளம்லாம் கிடையாது, வெளியே போ மேல. அப்ப நீங்க கெட்டு போன தேங்காயில சட்னி பண்றீங்கன்னு, அழுகின காய்கறியில சாம்பார் பண்றீங்கன்னு வெளியில போய் சொல்லுவேன். டேய் இருல. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காயா? வரண்டா நண்பா, பாம்ப போட்டாதான் பணம் வருது. Thank you.
தாண்டி பிச்சை எடுக்கிற கோர்ட்டு கேஸ்ன்னு ஒண்ணு எங்க போன விட மாட்டேன் டி என்ன போல மாச்சிட்டேடி வைடி ஹலோ யஜமான் காலடி மண்ணெடுத்து நெத்தியில பொட்டு வச்சேன் முந்து போயிருக்கேன் புரிஞ்சுக்க ப்ளீஸ் ஏழைக்கு ஒரு கஷ்டம் வந்தா பங்கு போடும் பாட்டாளி பொண்டாட்டி ஓடிட்டாடா புள்ளையும் கூட்டு போயிட்டா புரிஞ்சுக்க உங்களை தான் நம்புது இந்த பூமி இனி எங்களுக்கு நல்ல வழி காமி என்ன சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேனா என்ன சாவடிக்கிற எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு வைடா போன மம்மி டாடி 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 கேடி பாத்தியாடி ப்ளீஸ் டாடி கதவை துறங்க பாவங்க அவ கதவை துறங்க நான் உங்ககிட்ட சொத்து கேட்கல வீட்டை கேட்கல ஒரே ஒரு நேரம் சோறு போடுங்க ப்ளீஸ் பாவங்க அவ உள்ள கூப்பிடுங்க இந்த ஒரு வாரமா தாண்டி வீட்டு செலவு கம்மியா இருக்கு அவனை உள்ள கூப்பிட்டு அதை அதிகப்படுத்திடாத ஐயோ பெத்த பிள்ளைக்கு சொத்து கொடுக்காம இருக்கலாம் ட்ரெஸ் கொடுக்காம இருக்கலாம் சோறு போடாம இருக்க கூடாது அது பாவம் நரகத்துல விழுந்துடுவீங்க உன்னை பெத்ததுல இருந்தே நான் நரகத்துல தாண்டா இருக்கேன் மம்மி மம்மி பசிக்குது எங்க பாவங்க புள்ள பசி தாங்க மாட்டாங்க கதவை துறங்க இவனெல்லாம் விட்டு பிடிச்சா தாண்டி அடங்குவான் ஒரு வாரம் விட்டதுக்கே உடஞ்சு போய் வந்திருக்காங்க இன்னும் ஒரு நாள் விட்டா செத்துருவாங்க வெளியில எல்லாம் தப்பா இருக்காங்க கதவை துறங்க உள்ள வர்ற உட்கார்ந்து பேசிக்கலாம் நீ உள்ள வந்தா வெளியே போமாட்ட அங்கேயே இரு அதான் நல்லது தப்பு பண்றவன் மனுஷன் மன்னிக்கிறவன் கடவுள் என்ன மன்னிச்சு நீங்க கடவுளாயிடுங்க ப்ளீஸ் டாடி என்ன மன்னிச்சு நீங்க கடவுளாயிடுங்க என்ன மன்னிச்சு நீங்க கடவுளாயிடுங்க எங்க எங்க ஆச்சு எங்க முருகா அப்ப மைக்க போட்டு வந்துட்டு உள்ள வாடா உள்ள வாடா எங்க எங்க என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கடவுளாயிட்டீங்களே டாடி மயக்கத்துல கொஞ்சம் சரிஞ்சிட்டேன்ப்பா நிஜமாவே நீ சரி வைப்பா ஏண்டா மறுபடியும் மூஞ்சில கழுவி ஊத்தவா மச்சி ஃபர்ஸ்ட் ஹாப்ல லவ் வொர்க் அவுட் ஆகணும் வெய்ய செகண்ட் ஹாப்ல கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும் நீ வருவடா ஜெயிப்படா நம்பிக்கை 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 வைடா உன்னை கொன்னே போடுவேன் டேய் கஜினி முகமதே 18 தடவை படை எடுத்து தான் பொற்கோவிலிய புடிச்சாரு அத வச்சு தான் முருகதாஸ் கஜினி படத்தையே எடுத்தாரு டேய் அது ஷார்ட் டைம் மெமரி லாஸ்டா நீ 10 நாள் அவளை பார்க்கல அவளுக்குள்ள ஒரு பருவ மாற்றம் வந்திருக்கும் இப்ப போய் உன் முகத்தை அவகிட்ட காட்டு கண்டிப்பா நின்னு பேசுவாங்க சொல்லுங்க சார் மூஞ்சிக்கு போட என்னென்ன இருக்கு ஸ்க்ரப் ப்ளீச் மசாஜ் கிரீம் பேக் ஒயிட் லைன் அரோமா எல்லாத்தையும் மூஞ்சில போட்டு அப்பி சரி அப்படியே அரவிந்த் சாமி மாதிரி ஆக்கிடுங்க ஆறுமுகசாமி மாதிரி இருந்துகிட்டு நீ அரவிந்த் சாமி ஆகணும் சார் அரவிந்த் சாமி ஆக்கிடலாம் சார் ரெடி சார் ரெடி சார் அரவிந்த் சாமி சார் அரவிந்த் சாமி சார் கண்ணாடியை கொஞ்சம் பாருங்க இப்பத்தான் நீங்க அரவிந்த் சாமி மாதிரியே இருக்கிறீங்க
ஏய் போலாண்டி இருடி வர. ஏய் சொன்னா கேளு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீட்ல அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எனக்கு தங்கச்சி இல்ல. ஓம் சாந்தி. தங்கச்சி இல்லன்னு தானே சொன்னோம். அதுக்கு செத்து போன மாதிரி ரியாக்ட் பண்றான். என்ன கொஞ்ச நாள் ஆளையே காணோம். நார்த் பக்கம் போயிருந்தேன். நார்த்னா பாம்பே வா. நார்த் மெட்ராஸ். நீ எப்படி இருக்க? நீ எப்படி இருக்கன்னு எட்டு மாசம் லவ்டா எமோஷன்ல வெடிச்சிடுச்சுடா. அதுக்கு ஏன் ஜாக்கிரதா குடிச்சிரா? லவ் அப்படி தாண்டா பண்ணோம். போடா போடா கொய்யா. என்னடி ஆச்சு? எப்படி இருக்கேன்னு தாண்டி கேட்டேன். ஃபிக்ஸ் வந்தவ மாதிரி கை காலெல்லாம் ஆட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏற்கனவே அவன் டார்ச்சர் பண்றான். இப்ப நீ வேற பேசிட்ட. இனிமே டான்ஸ் தான் ஆடுவான். என் தேவதையோட கொலுசு சத்தம் சிம்போனி மியூசிக் ஆச்சு. நான் கிறுக்கி வச்ச வார்த்தையெல்லாம் கிண்ண ரெக்கார்டாச்சு. என் தேவதையோட கொலுசு சத்தம் சிம்போனி மியூசிக் ஆச்சு. நான் கிறுக்கி வச்ச வார்த்தையெல்லாம் கின்னஸ் ரெக்கார்டாச்சு. மஞ்ச வெயிலில் தொகை விரிச்சா மக்கு பயல கொஞ்சம் ரசிச்சா பக்கம் பக்கமா என்ன படிச்சா ஒத்த சொல்லுற என்ன கவுத்தா ஐயோ சிரிக்க வச்சடா ரெக்க கட்டி பறக்க வச்சடா. என் தேவதையோட கொலுசு சத்தம் சிம்போனி மியூசிக் ஆச்சு. நான் கிறுக்கி வச்ச வார்த்தையெல்லாம் கின்னஸ் ரெக்கார்டாச்சு. சென்னம்மா பட்டணம் நீதான் நடமாடோ பூவனோ நினைச்சால பாயோ ஏமனோ இவ்வளவு ஆசைய எதுக்கு அடக்குன இதயத்தினோ செய்ய எதுக்கு முடக்குன படு பாவோ செஞ்சு புட்டினா உன்னை பல நாளா சுத்த விட்டினா சிம்போனி மியூசிக் ஆச்சு. நான் கிறுக்கி
இல்லாத விளையாட்டு ஆடுது. கடற்கரை மண்ணெல்லாம் சக்கரைய மாறுது, உப்பு காத்து என்கிட்ட இனிப்பா பேசுது. வலை வீசி காத்து கிடந்த வெறும் கையால மீன பிடிச்ச நீ வந்து போகும் வீதி எங்கும் எத்தி வைப்பேன் ஜோதி. நீங்க முருகன் அப்பாவா? ஆமாம்மா. தயவு செஞ்சு அவன்கிட்ட சொல்லிடுங்க, அவனை எனக்கு பிடிக்கல. எனக்கே அவனை பிடிக்காதுமா, உனக்கு எப்படிமா பிடிக்கும்? போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன், டான் கிட்ட சொல்லிட்டேன், அவன் கேக்கல. தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க. போலீஸ் சொல்லி கேட்காதவ, டான் சொல்லியே கேட்காதவ, நான் சொன்னா மட்டும் எப்படிமா கேட்பான்? ஏன் அவன் இப்படி இருக்கான்? அவன் அப்பல இருந்தே அப்படித்தாம்மா. யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், எதை சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான். பீடி குடிக்காதரான்னு சொன்னேன், மறுநாள் சிகரெட்டை பத்த வச்சு என் மூஞ்சியிலேயே ஊதுறான். தண்ணி அடிக்காதரா, உடம்புக்கு ஆகாதுன்னு சொன்னேன். பாண்டிச்சேரிக்கு போய் ஒரு பாக்ஸை தூக்கிட்டு வந்துட்டான். ஃப்ரிட்ஜை திறந்தா பாலுக்கு பதிலாக பீரா இருக்கு. அங்கிள், அஞ்சாவது படிக்கும்போது அகிலாவை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். ஏழாவது படிக்கும்போது எலிசபெத் என் உயிர்னு வந்து நின்னான். பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது கிளாஸ் டீச்சரை மறக்க முடியலன்னு சொல்கிறான். அவங்க அம்மா வயிற்றில் அவன் இருக்கும்போது அடிக்கடி அவகிட்ட சொல்லுவேன், விஜயகாந்த் படம் பார்க்காதடி, வீடு தாங்காதுன்னு. கேட்கலையே. இப்போ வீட்டில் ஜன்னல் கதவு கட்டில் ஒன்றும் இல்லாமல் உடச்சி விட்டான். போன வாரம் பேக் ஷாட் அடிக்கிறேன்னு சொல்லி பேக் டோரையே பேத்துட்டான். அவனுக்கு மென்டலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? டாக்டர்கிட்ட செக் பண்ணீங்களா? அதையும் பண்ணிட்டேம்மா. மூணு மணி நேரம் ஸ்கேன் பண்ண பிறகு டாக்டர் வந்து சொல்கிறாரு, நாடி நரம்பு ரத்தம் சதை புத்தி எல்லாத்துலேயும் காதல் வெறி ஊறி போன ஒருத்தனால தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு இவ்வளவு டார்ச்சர் கொடுக்க முடியும்னு. இருந்தாலும் உனக்காக ஒரு தடவை அவங்கிட்ட பேசுகிறேம்மா. சரி அங்கிள். ஆஹா, யோன் தீ பிடிச்சா நில்லா தூங்குமா, நீ இல்லா நேரமெல்லாம் நெஞ்சம் தாங்குமா, கண்ணுக்குள்ள கடல் கசிவதை பாரு. கொடுங்க. அந்த பொண்ணை பார்த்தேம்மா, மகாலட்சுமி மாதிரி இருக்கா, இவன் மலையூர் மம்பட்டியா மாதிரி இருக்கா. எங்க அம்மா கூட தான் ஸ்ரீதேவி மாதிரி இருக்கு, நீ மூதேவி மாதிரி இருக்க. உன்னை கட்டிக்கல. சும்மா இருங்க, உண்மையை சொன்னா உடனே கோவம் வந்துருமே. டேய் பாவண்டா, அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு கதறாடா. கதற வச்சேன்ல, அதுதான் காதல். அந்த பொண்ணை விட்டுரு. ஏன் நீ உசார் பண்ணலான்னு பாக்குறியா? மா வீட்டுலதான் சைலண்ட், கடையில போய் பாரு, எப்ப பார்த்தாலும் ஆண்டிஸ் கூட தான் பேசிட்டு இருக்க. ஏங்க என்னங்க இது? இவ ஒரு வெட்டி போய் சொல்றான்னு நீ வேற ஓடி அறையம்மா. போமா, போய் ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு. இவன் பீச புடுங்கலாம்னு பார்த்தா இவன் நம்ம பீச புடுங்கிடுவான் போலே. உன்னால அவ எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா? உழுக்கணும், மனச போட்டு அடிக்கணும், ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லணும். டேய் லூசாடா நீ, சினிமா டயலாக்லாம் சொல்ற? உனக்கு கல்யாண ஆசை இருந்தா சொல்லு, பண்ணி வைக்கிறேன்.
அதுக்காக ரோட்ல போற வர பொண்ணுக்கெல்லாம் டார்ச்சர் கொடுக்காத. மிஸ்டர் சிவம், காதல்ங்கிறது வேற கல்யாணங்கிறது வேற. ராஜா ராதாவை காதலித்தான் என்பது காதல். ராஜா ராதாவை மட்டுமே காதலித்தான் என்பது கட்டுக்கதை. இட் இஸ் ஹம்பக். நில்ல அமுதா, நில்லு. அப்பாட்ட என்ன பிடிக்கலன்னு சொன்னியாமே. ஏய், அவதான் பிடிக்கலன்ட்டல. அப்புறம் என்ன பிடிக்கல பிடிக்கலன்ட்டு பார் அமுதா. நீ சும்மா இருக்கிறதால சனிய சகடையெல்லாம் சண்டைக்கு வருது. என் லவ்ல எவ்வளவு உண்மையா இருக்கேன்னு உனக்கு சொல்லட்டுமா? கொட்டுற மலையில ஒட்டுன துணியோட பஸ் ஸ்டாப்ல நீ நிப்ப, பசங்க வெறிச்சு பார்ப்பானுங்க. நான் பார்த்தனா இல்ல, மஞ்சள் கலர் சுடிதார்ல ரேவதி மாதிரி இருப்பேன், ஆரஞ்சு கலர் சுடிதார்ல அமலா மாதிரி இருப்பேன், ஒயிட் கலர் சுடிதார்ல நதியா மாதிரி இருப்பேன். தெருவே பார்க்கும். நான் பார்த்தனா இல்ல. ஏய், இல்லன்னு இவளடா சொல்லணும், நீயே சொல்ற. சகட, நீ அடங்கு. கோலம்போட குணிவ தூசுப்பட்டா நெளிவ. நான் பார்த்தனா இல்ல. ஏய், பார்க்கல பார்க்கலன்ட்டு எல்லாத்தையும் பார்த்துருக்காண்டி, அத உங்ககிட்டே வந்து சொல்றான். நீ கேவலமானவன் தெரியும், ஆனா இவ்வளவு கேவலமானவன் இப்பதான் தெரியுது. பார்த்ததும் இல்லாம மளிகை கடை லிஸ்ட் மாதிரி வரிசையா படிக்கிற. இல்ல அமுதா, நீ தப்பா புரிஞ்சுகிட்ட. என் லவ்ல நான் எவ்வளவு கிளியரானவன்னு சொல்ல வந்தேன். பார்க்காமல இவ்வளவு சொல்ற, இவ்வளவு வக்ரத்தை வச்சுக்கிட்ட என் பின்னாடி சுத்தன. சீ, பாடி. இப்ப நாம என்ன சொன்னோம், எப்படி மிஸ் ஆச்சு? அஞ்சு பீர். ஏய், ஒன்னொன்னா சாப்பிடு தலைவா. முல்லை நகர் போஸ்டிங் கேக்குறாப்ல ஏரியாவிலே பெரிய கை. கையை பார்த்தில்ல. முல்லை நகர் பாண்டியாச்சடா. எப்படியாவது முடி, என்ன வேணாலும் பண்ணுவாப்ல. தலைவா, இப்பதான் உன்னை நினைச்சேன், உடனே லைன்ல வந்துட்ட. பாண்டி, உனக்கு பதிலா போஸ்டிங்ல செல்வத்தை போடலான்னு இருக்கேன். செல்வத்தை வேணா நான் போட்டுறேன், போஸ்டிங்க மட்டும் எனக்கே போட்டுரு தலைவா. ஏய், உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வருதுப்பா. குடுத்தவன் யாருன்னு சொல்லு தலைவா, அவனை குணிய வச்சே குத்துறேன். மன்றத்துல அவன் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லப்பா. சிறப்பா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு டா என்ன சிவாஜி கணேசடா தலைவா. என்ன கிண்டலா? இல்ல தலைவா, ஃபீலிங்ஸ். மனிதன்ல இருந்தே நான் மன்றத்துல இருக்கேன். அண்ணாமலைக்கு ஆள் உயர கட் அவுட் வச்சேன். ஹாஷாவுக்கு 50 ஆட்டோ கேட்டேன். நான் 100 ஆட்டோ அனுப்பிச்சேன். பேலன்ஸ் கூட கொடுக்கல. ஆட்டைய போட்ட நான் கேட்டனா? சின்ன வயசுல இருந்தே நான் தலைவருடைய ஃபேன். தலைவர்னா எனக்கு உயிர். நான் பிறக்கும் போது அம்மா அம்மான்னு கத்தல, ரஜினி ரஜினின்னு தான் கத்துன. என்னை மட்டும் மன்றத்துல இருந்து தூக்குன, ஓ வீட்டு முன்னால தீ குளிச்சு சத்துருவேன். சரி, உனக்கு போஸ்டிங் வேணும்னா ஒரு 5000 ரூபாய் எடுத்துட்டு மலர்பார் வந்துரு. சரி தலைவா. ஏங்க, 5 பேர் குஸ்டா அவனுக்கே போஸ்டிங் போட்டீங்க. கவலைப்படாத, உன்னை சிவாஜி மன்றத்துக்கு தலைவராக்கி. ஏங்க, அவர் செத்துட்டாருங்க. அப்ப ஜெமினி ஓகேவா? விட்டா ஜெய்சங்கர் மன்றத்துக்கு தலைவராக்கிடும் போல. எப்படா நேத்து நைட்டு புது தலைவர் வந்துட்டு இருக்காரு,
யாரா தலைவர்? நான் தான் தலைவர், நான் தான் தலைவர், நான் தான் தலைவர். உன்ன எப்படிடா தலைவராக்குனாங்க? நீ பண்ண ஃப்ராட் எல்லாம் டெய்லி ஃபோன் பண்ணி மன்றத்துல சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவங்க என்ன தலைவனாக்கிட்டாங்கடா. அடிங்கடா. குள்ள நரி கூட்டம். போங்கடா எனக்கு என் தேவா இருக்காண்டா பாருங்கடா என் தளபதிய வா தேவா வா தேவா நீமா ஏன் நீ பண்ண ஃப்ராட் பண்ணலாம் இப்போதான் எனக்கு தெரிஞ்சது உனக்கு 1000 தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு கொடுக்கத்தான்டா இந்த உசுறு அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது எடுத்துக்கோ எடுத்துக்கோ உள்ள தான் பொருள் இருக்கு எடுத்தால் எடுத்துவேன் ஓடிடு ஐயோ ஹே அமுதா கொஞ்சம் நில்லியா ஹே யூ லுக் சோ பியூட்டிஃபுல் யா யுவர் ஐஸ் யுவர் நோஸ் எவ்ரிதிங் பா பயங்கரம் உன்னை பார்த்ததுல இருந்து என்னால சாப்பிட முடியல தூங்க முடியல அமுதா ப்ளீஸ் ப்ளீஸ் லவ் மீ அமுதா அமுத் ப்ளீஸ் லவ் மீ அமுத் ப்ளீஸ் Please love me Amuda love me accept my love letter Amuda please Amud yeah yeah english theriyano theriyalana ipidha hey என்ன நினைச்சிட்டு இருக்க ஏய் என்ன அவன் கொடுத்தா வாங்குற நான் கொடுத்தா வாங்க மாட்டேன் சிவப்பு மூஞ்ச பார்த்த உடனே கருப்பு மூஞ்சி கசக்குதா அவ லெட்டர் தான் கொடுப்பான் நான் இதயத்தை கொடுப்பேன் கொடுத்தது தெரியும் நான் கிழிச்சு போடுறது தெரியுமா அதான இருக்கு அதான் கிழிச்சிருக்க இல்லன்னா கிழிப்பியா எல்லாத்தையும் உள்ளேயே வச்சுக்கிறது என்ன மாதிரி ஓப்பனா இருக்குறது இல்ல ஓகே ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் ஆயிட்டே நீ லூஸ் ஆயிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய் என்னடி சொல்ற? இப்படி இருந்தா தான டார்ச்சர் பண்ணுவான். யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவான்? ஏய் உண்மைதா சொல்றியா? நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இதை தவிர வேற வழியே இல்ல. அப்பா எனக்கு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிங்க. என்னம்மா சொல்ற? நான் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். போன வாரம் கூட கேட்டேனம்மா நீதான் மாட்டேன்டியே. அத இப்ப பண்ணிக்கிறேன்னு சொல்றல அப்புறம் என்ன நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டு முதல்ல மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிங்க. அது இல்லம்மா அந்த முருகங்கற பையனுக்கும் அப்படி இல்ல எதுவும் இல்ல அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிறேன். சரி கவலை விடு. அழகுக்கு மாப்பிளங்க லைன்ல நிப்பாங்க. ஏற்கனவே ஒருத்தர் லைன்ல நின்னுதான் இவ்வளவு பிரச்சனை. லைன்ல நிப்பானுங்களோ போய் வாய கழுவுங்க. பொத்தி பொத்தி வச்ச கிளி பறந்துடுச்சு தலை. நீ சுத்தி சுத்தி வந்ததெல்லாம் மறந்துடுச்சு தலை. குண்டூசி குத்துனால குலிங்கி குலிங்கி அழுவிய கோடாலி எடுத்தே பொழந்துட்டால என்னத்தல பண்ண போற என்ன பண்ண போற? என்னடா வந்திருந்து ரைமிங்ல பேசிட்டு இருக்க? மேட்ட சொல்லுடா. அந்த அமுதா உனக்கு அல்வா கொடுத்துட்ட
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. டேட் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. பெண்ணடா அவளுக்கு அவசரம். இன்னும் 2 இயர்ஸ் வெயிட் பண்ணலாம்ல. ஒன்னு ஏற நீ பண்ண டார்ச்சர்னால தான் அவ இப்படி ஒரு முடிவுக்கே வந்திருக்கலாம். அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கா ரோட்டில் போற ஒரு நாயை கூட கட்டுவேன், ஆனா அந்த முருகனை மட்டும் கட்டவே மாட்டேன்னு. ஏன் தெல நாயை விடவா நீ கேவலமாயிட்ட. அவளை நினைச்ச மனசுல இனி யார நினைப்ப? ஐஸ்வர்யா ராயா அவ என்னடா நினைச்சா இவன் தாண்டா அவளையே நினைச்சிட்டு இருக்கான். பார்த்தேன், பிடிச்சிருந்தது, லவ் பண்ணிட்டேன். எப்ப அவ இன்னொரு மாப்பிள்ள பாக்குற அளவுக்கு போயிட்டாலோ இனிமே அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். இடியே தூக்கி போட்டிருக்கேன், இஞ்சி டீ குடிச்ச மாதிரி பேசுற. நாம நினைக்கிற பொண்ணு நமக்கு கிடைக்கணுங்கிறது ஒரு லவ். அதுவே கிடைக்கலன்னா அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதும் லவ் தாண்டா. அதாண்டா என்னோட லவ். பொண்ணுதான் மகாலட்சுமி மாதிரி இருக்க, எங்களுக்கு எல்லாம் பரிபூர்ண சம்மதம். ஏண்டா உனக்கு ஓகே தானே? பொண்ணு டபுள் ஓகே. வாய தோறா வழியாத. அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாளை பார்த்து கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படியே செஞ்சிடுவோம். நாங்க எங்க பொண்ண எந்த குறையும் இல்லாம நல்லபடியா வளர்த்திருக்கோம். நல்லா தான் வளர்த்திருப்பீங்க, நல்லா தான் வளர்க்கணும். ஏன்னா நீங்க இந்தியன்ஸ் ஆச்சே. அமெரிக்காக்காரலாம் நான் ஏன் வளர்த்து வச்சிருக்கேன்னா சொன்னாங்க, வந்த இடத்துல வாய வச்சுக்கிட்டு சும்மாறியா நாட்டுக்கு நாட்டுக்கு பிரச்சனையை உண்டாக்கிறோம் போல் இருக்கு. அப்புறம் என்ன, சாப்பாடு ரெடி பண்ணுங்க, இருந்து சாப்பிட்டே போயிடுறேன். சரி சரி. அழகிய தமிழ் மகள் இவள், என் மகனுக்கு வாய்த்த மருமகள். சித்தப்பு என்ன சித்தப்பு டப்புன்னு கூட்டம் ட அதை விடுறா. ஆமா பொண்ணு எப்படி? சும்மா அழகா இருக்கா. அழகா ஒரு விஷயம் இருந்தாலே அங்க ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். ஏரியாக்குள்ள ரவுண்ட போட்டான்னு வையே, ஏவன் அவளுக்கு ரூட்டை போட்டான்னு கண்டுபிடிச்சிடலாம். வா. நீ பயங்கரமான கேடியா. அனுபவத்துல எவ்வளவு பேரை பாத்திருப்பேன். இந்த ரீப்ரிகா மண்ண என்ற ரெண்டு டீயை சொல்லு, உனக்கு இன்னும் நிறைய கத்து கொடுக்க வேண்டியிருக்குல்ல. அண்ணா ரெண்டு சிகரெட் விடுங்க. ஏரியாவில் புதுசா இருக்கீங்க, பார்த்த முகம் மாதிரி தெரியலையே. அது ஒண்ணும் இல்லண்ணா, சேத்துப்பட்டுல இருந்து வர்றான். எங்க அண்ணன் மகன் இவனுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக வந்தோம். பொண்ணு பிக்ஸ் ஆயிருச்சு, சரி ரிலாக்ஸ்டா ஒரு தம்மா போட்டு போலான்னு வந்தோம். இந்த ஏரியாவில பொண்ணா? யார் அது? அந்த மூணாவது தெருல அமுதான்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு தான். ஆமா பொண்ணு எப்படின்னு? சிகரெட்ட நீங்க பத்த வைக்கிறீங்களா இல்ல நானே பத்த வைக்கட்டா? அதான் பொட்டிய மேல வச்சிட்டீங்கல்ல, நானே பத்த வச்சுக்கிறேன். நீங்க பொண்ண பத்தி சொல்லுங்க. இந்த ஏரியாவில அந்த மாதிரி ஒரு பொண்ண பார்க்கவே முடியாது. குனிஞ்சதுல நிமிர மாட்டா, நிமிந்ததுல குனிய மாட்டா. அப்புறம் ஆனா என்ன என்னன்னா, சும்மா சுத்துற முருகனுக்கும் அந்த பொண்ணுக்கும் அப்படி இப்படி எப்படி சேத்துப்பட்டுக்காரங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க தான் எங்க பொண்ணை மன்னிச்சு உங்க குடும்பத்துல விட்டு குத்து விளக்கு ஏத்த அனுமதிக்கணும். ஏத்துறண்டா, நம்மளால முடிஞ்ச உதவி. எல்லாரும் வந்துருங்க, மறந்துட கூட சொல்லிட்டேன். கண்டிப்பா வந்துருவோம். நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் கிளம்புங்க. எந்திரிக்கணும் போல. அதான் சொல்றேன்ல, எந்திரிக்க. என்ன மாப்பிள என்னாச்சு? வெளியில போய் கேட்டா தானே வீட்டு லட்சணம் தெரியுது. என்ன தம்பி சொல்றீங்க? என்ன சொல்றீங்களா? அத ஏரியாவை சொல்லுது உன் பொண்ணை பத்தி. என்ன சொல்றீங்க? அந்த முருகங்கிற பயலுக்கு உன் பொண்ணுக்கு லிங்க் தானே? அப்படிலாம் ஒண்ணு இல்ல தம்பி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்பதான் கரெக்டா புரிஞ்சிருக்கேன். என்ன சீட் பண்றீங்களா?
வடநாட்டு செட்டு மாதிரி இருந்துகிட்டு எங்க வயலிய வட சொல்லான்னு பாக்குறியோ? தொலைச்சு புடுவேன். யோ நாயர், எதுக்காக இப்படி பண்ண? நீ எனக்கு 5000 ரூபாய் பணம் தரணும். அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானா, நீ சூசைட் பண்ணிட்டு செத்துருவ. யாருகிட்ட போய் நான் பணம் வாங்குறது? அதுக்கு அதுக்காக இல்லப்பா, எத்தனை நாளைக்கு தான் இந்த பீடி சிகரெட்டு பண்ணைய வித்திட்டு இருக்கிறது? போர் அடிக்குதுப்பா. உனக்கு போர் அடிக்குங்கிறதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையே அடிச்சிட்டியா? நானாவது உனக்கும் அவளுக்கும் லவ்னு மட்டும்தான் சொன்னேன். அந்த பொட்டி கடைக்காரன் இருக்கானே, உனக்கு அவளுக்கும் இல்லீகல் கான்டாக்ட் இருக்குன்னே சொல்லிட்டான். நீ உசார் பண்ற பொண்ண இன்னொருத்தன் தட்டிட்டு போவான், விட்டுருவோமா? எங்களுக்கும் சென்டிமெண்ட் இருக்குப்பா. தம்பி, மூணாவது தெருக்கு எப்படி போறது? மூணாவது தெருல யாரு? அமுதா வீடு. யாரு? முருகனவர் அமுதாவா? நேரா போங்க, தண்ணி டேங்க் ஒன்று வரும், அது பக்கத்துல மெக்கானிக் ஷெட் ஒன்று இருக்கும், அதுலேருந்து மூணாவது வீடு தான் போங்க. இவ்வளவு தெரிஞ்ச பிறகும் போறதுக்கு நான் என்ன முட்டாளா? ஹலோ. ஹலோ, கும்பகோணம் ராமநாதன் சாருங்களா? ஆமா சார். சார், நான் சென்னை வியாசர்பாடியிலேருந்து சண்முகம் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். பொண்ணை பார்க்க வரேன்னு சொன்னீங்க, மணி 10 ஆச்சு, இன்னும் வரலையே. பொண்ணா? ஆமாம் சார். உங்கள் பொண்ணு பேர் என்ன? எங்கள் பொண்ணு பேர் அமுதா சார். ஓ, இந்த முருகன் பின்னால் சுற்றுறதாக சொன்னாங்க, அமுதாவா? எனக்கு யார் இருக்கா? தங்கச்சி, 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 சொல்லு சொல்லு, அப்பதான் விடுவேன், விட மாட்டேன், சொல்லு. யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற முருகன் ஏண்டி கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஏய், அவன் எனக்கு பிடிக்கலடி. வந்தவங்க யாருக்குமே தான் உன்னை பிடிக்கலையே. நாளைக்கு யாரையும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு முருகனை பத்தி கேட்டா என்னடி பண்ணுவ? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், அவனுக்கு மட்டும் எப்படி தெரியாம போகும்? நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு அவனுக்கு என்னடி சம்பந்தம் சொல்லி 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 விட மாட்டேன்.
சொல்லுடி எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் உன்னையும் அவனையும் கொல்ல போறேன் சொல்லு சொல்லுடி இதை நினைக்கும் போதே பயமா இருக்கே இதெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும் இவனாச்சும் பரவாயில்லடி சில பேர் இருக்கானுங்க ஃபுல்லா சரக்கடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு சிகரெட்டை பத்த வச்சு உன் மூஞ்சியிலேயே சுடுவானுங்க கதற கதற கத்த விடுவானுங்க I know. ஒரு நாள் அவன் இந்த சீட்ல உட்கார சொல்லு. அப்பதான் அந்த வலி அவனுக்கு தெரியும். இந்த சீட்ல அவையும் உட்காரணும். காமெடி பண்ணன் வையன் கடுப்பாயிடுவேன். அவன் பேர் என்ன? முருகன். இந்த ஆண்டனி கிட்ட அந்த முருகனை பத்தி பேசாத. நீதான கேட்ட. நக்கல் பண்ணாத, கொன்னுடுவேன். ரங்கசாமி, இதுவும் பயங்கரமா இருக்கா? வானம் இருட்டாச்சுங்கிறதுக்காக நில வராம இருக்கா இல்ல சூரிய இந்த உதிக்காம இருக்கா? மின்னல் அடிக்காம இருக்கா இல்ல மின்மினி பூச்சிதான் பறக்காம இருக்கா? பட்டு போன உன் வாழ்க்கை கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் உன்னை விட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன். வாசல்ல கோலம் போடுறோம், திடீர்னு ஒரு அடமழை வருது, எல்லாமே அழிஞ்சு போகுது. அதுக்காக புள்ளி வைக்காம இருக்கோமா இல்ல கோலந்தான் போடாம இருக்கோமா? அந்த மாதிரிதானடி வாழ்க்கையும். வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறோம், திடீர்னு நம்மள அது கடிச்சிடுது, அதுக்காக அதை விரட்டி அடிக்கவா செய்றோம்? பால் பிஸ்கட்னு கொடுத்து அதை பாதுகாக்கத்தானே செய்றோம்? ஒரு நாய் மேல பாசம் காட்டுற நாம ஏண்டி ஒரு பாய் மேல பாசம் காட்டக்கூடாது? அவன் டார்ச்சரை விட உன் டார்ச்சர் தாங்க முடியல. இப்ப நான் என்னடி பண்ணனும்? நீ திட்டின திட்டுக்கலாம், இன்னொருத்தன் இருந்தா பெட்ரோல் ஊத்தி உன கொளுத்திருப்பான், இல்ல கொளுத்திக்கிட்டு அவனே செத்துருப்பான். இது ரெண்டே பண்ணலையே. அதாண்டி முருகன், இந்த உலகத்துல முருகனை விட உன்னை யாரும் நல்லா பாத்துக்க முடியாதுடி. அவன் காதல சொன்ன விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவனோட காதல் நிஜண்டி புரிஞ்சுக்கோ. ஒரு 5 நிமிஷம் தனியா நின்னு அவனை பத்தி யோசி, அதுக்கப்புறம் முடிவு சொல்ல. எனக்கு ஒண்ணு மட்டும்தான் அவங்க பிடிக்கும், உன் மனசுல நான் இல்ல. விட்ட இடத்துல தாங்க துட்ட தேட முடியும், தொலைச்ச இடத்துல தாங்க மனச தேட முடியும். திருச்சி பஸ்ல ஏறிட்டு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்க முடியாது. உனக்காக நான் இருப்பேன் நிழலா, நீ கிடைத்தால் என் வாழ்க்கை ஊ லலலா. போதீஸ், போ. நல்ல வேலையில எனக்கு ஒரு பட்டு புடவை எடுத்துக்கோ. அப்படியே சரவணா ஸ்டோர் போ. குறைஞ்ச வேலையில உனக்கு ஒரு வேட்டி சட்டை எடுத்துக்கோ. 2 மாலை வாங்கிக்க, 1 தாலி வாங்கிக்க. வடபழனி முருகன் கோயிலுக்கு வந்துரு. அமுதா, நீ நினைச்சிட்டு இருக்கிற உனக்கு
நான் என்னையே தரப்போறேன்டா. மயிலே, ஏய், நான் அமுதாடா. அமுதா. உண்மையான லவ் எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும். வாழ்க வளமுடன். அமுதாவுக்கு முருகனை பிடிச்சிருக்கு, முருகனுக்கு அமுதாவை பிடிச்சிருக்கு. ரெண்டும் கல்யாணம் கட்டிக்க போதுங்கல்ல, அதான் இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம். பாப்போலாம். பிரச்சனை வராது போல இருக்க. கிளப்புகடா கிளப்புகடா. கொலுசு சத்தம் சிம்போனி மியூசிக் ஆச்சு, நான் கிறுக்கி வச்ச வார்த்தையெல்லாம் கின்னஸ் ரெக்கார்ட் ஆச்சு. மஞ்ச வெயிலில் தொகை விரிச்சா, மக்கு பயல கொஞ்சம் ரசிச்சா, பக்கம் பக்கமா என்ன படிச்சா, ஒத்த சொல்லுற என்ன கவுத்தா, ஐயோ சிரிக்க வச்சாடா, ரெக்க கட்டி பறக்க வச்சாடா. என் தேவதையோட கொலுசு சத்தம் சிம்போனி மியூசிக் ஆச்சு, நான் கிறுக்கி வச்ச வார்த்தையெல்லாம் கின்னஸ் ரெக்கார்ட் ஆச்சு. மனசுல சுத்துது தீவு திடல் ராட்டினா, பகலில ஜொலிக்குது சென்னம்மா பட்டணம், நீதான் நடமாடும் பூவனோ, நினைச்சால பாயோ ஏமனோ. இவ்வளவு ஆசைய எதுக்கு அடக்குன, இதயத்தினோ செய்ய எதுக்கு முடக்குன, படுபாவோ செஞ்சு புட்டின. சுத்தம் சுருக்க நான் உதிச்சு எழும் கிழக்க, என் கிழக்க செய்யும் ஐயா, என் ஆசை அழுக்கு பையா, என் எழுத்து புட்ட மையா. சிம்போனி மியூசிக் ஆச்சு, நான் கிறுக்கி வச்ச வார்த்தையெல்லாம் கின்னஸ் ரெக்கார்ட் ஆச்சே.